Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கொரியன் ஸ்கின் கேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அவங்க 10 ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க. அந்த 10 ஸ்டெப்ஸுமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் சின்ன கேம் மாதிரி ப்ளே பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் நான் எத்தனை வாட்டி கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறனோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் வீடியோ எண்டில் கொரியன் ஸ்கின் கேர் பற்றி நம்மளுக்கு சில டவுட்ஸ் இருக்கும்ல, எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் இருக்கும், முக்கியமாக ஆயிலி ஸ்கின் டைப் கொரியன் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணலாமா, கொரியன் ஸ்கின் கேரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஸோ இதை பற்றியும் நான் வந்து வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்கின் கேர்னால் 3 ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். சிடிஎம் ப்ராசஸ், அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். பட் கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப்ஸில் பண்ணுவாங்க. இந்த சிடிஎம் ப்ராசஸே நம்ம ரெகுலராக பண்ணும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. உங்களுக்கு ஒரு வேளை தெரியாதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்கின் கேர் பண்ண முடியும். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அதிகமான டைம் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொரியன் ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம லாங் ரன் பண்ணுவோம், இல்லைனா ஒரு 2 to 3 days பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். கொரியன் ஸ்கின் கேரை எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆயிலி அண்ட் ஆக்னி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும், அதை வீடியோ நடுவில் நான் சொல்லியிருக்கேன். டிஸ்பிளேல இருக்க 10 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை தான் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயில் கிளென்சர். ஆயில் கிளென்சர் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 விட்டமினி கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர டிஸ்பிளேல இருக்க ஆயிலை நீங்கள் ஆயில் பேஸ்டு கிளென்சருக்கு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து கூட நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டு கிளென்சரை பவர்ஃபுல் கிளென்சர்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஃபேஸில் உள்ள ஆயில், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், ஃபுல் மேக்கப்பை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஈவன் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஆயில் பேஸ்டு கிளென்சர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் ரொம்ப கிளியராகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். மற்ற கிளென்சரோட கம்பேர் பண்ணும்போது ஆயில் பேஸ்டு கிளென்சர் இரிட்டேஷன் இருக்காது. 5 drops டீ 3 எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்டே இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களோட ஸ்கின்ல ஆயிலி அண்ட் ஆக்னி அதிகமாக இருந்தால் உங்களோட ரெகுலர் ரொட்டீனில் நீங்கள் டீ 3 ஆயிலை சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஆயில் பேஸ்டு கிளென்சரை உங்கள் கையில் 2 to 3 drops நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, உங்கள் ஃபேஸில் நிறைய ஆக்னி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 30 seconds வரைக்கும் ஆயிலை வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ஆயில் வைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கோகனட் ஆயிலை, கிளென்சிங் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் பேஸ்டு கிளென்சரை 1 month வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டெப் 2, ஃபோம் கிளென்சர். அது வாட்டர் பேஸ்ட் ஆர் ஜெல் பேஸ்டாக இருக்கலாம். உங்களோட கிளென்சர் pH லெவலை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட ஃபேஸில் ஆக்னி இருக்குன்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் கன்சர்ன்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வீட்டில் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். 1 விட்டமின் E கேப்சூல் சேர்த்துக்கிறேன். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 5 drops டீ 3 எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கிறேன். நான் டவ் சோப்பை கிரேட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு தேவைப்படும். உங்ககிட்ட கேஸ்டில் சோப் இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி சோப்பை மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் ஹீட் தாங்கக்கூடிய ஒரு பவுலை மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சோப் மேலே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டிசால்வ் ஆகட்டும்.
ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஹனி மிக்சர், அதில் நம்ம சோப்பு மெல்ட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் மேக்கப்பை அதை ரிமூவ் பண்ணிவிடும். நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணோம். அப்போ நம்ம ஃபேஸில் அந்த ஆயில் அப்படியே தானே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபோம் கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். ஃபோம் கிளென்சர் நம்ம ஃபேஸில் உள்ள ஆயில், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்வெட்டை ரிமூவ் பண்ணோம், ஈவன் மேக்கப்பும் ரிமூவ் ஆகும். ஒருவேளை ஆயில் கிளென்சரில் உங்களுக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகலைன்னா இதில் வந்து மீதி இருக்கிறதும் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம டபுள் கிளென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபோம் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது வெறும் உங்கள் ஃபேஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணக்கூடாது, ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணணும். கொஞ்சோண்டு உங்கள் கையில் ஃபோம் கிளென்சர் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு ஆர் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். ஃபோம் கிளென்சரை 1 மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே கிளென்ஸ் பண்ணோம், ஃபோமும் இருக்கும். உங்களுக்கு ஃபோம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா ரப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோமிங் வந்து அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே ஃபோமிங் அதிகமாக இருந்தால் தான் நல்லா கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்றத நினைக்காதீங்க. ஸ்டெப் 3, எக்ஸ்ஃபாலியேட். நம்ம ஃபேஸுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையோட 1 ஸ்பூன் கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர் காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப். ஒருவேளை இந்த ஸ்க்ரப்போட இன்க்ரீடியன்ஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் சுகரோட கோக்னட் ஆயில் சேர்த்து நீங்கள் அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், அதுவுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப பழமாக இருக்க வாழைப்பழத்தில் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஹனி இல்லைனா 1 ஸ்பூன் தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொரியன் ஸ்கின் கேர் ருட்டினை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் நம்ம 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. ஸ்க்ரப்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 2 டைம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வாரத்தில் 2 வாட்டி இல்லை வாரத்தில் 3 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. ஸ்க்ரப் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க நேச்சுரல் ஆயில் அதை எடுத்துரும், பிரேக் அவுட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாரத்தில் 2-3 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதிகமான எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்க்ரப்பை எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் ட்ரை ஆகாது. நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஃபேஸில் உள்ள சாகினஸை ரிடியூஸ் பண்ணி ஃபேஸை ஃபார்மாக வச்சுருக்கோம். நம்ம ஃபேஸில் ஓவரால் டெக்ஸ்சர் அதை இம்ப்ரூவ் பண்ணோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் பண்ண வைக்கும். ஸ்க்ரப்பை ஸ்டோர் பண்ண முடியாது, எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பை உங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 ஸ்டெப்புமே நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம். இப்போது டோனர் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். டோனர் எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்காக. டோனருக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ரோஸ் வாட்டரை ஃபில் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல, ரோஸ் வாட்டரே உங்களுக்கு பெஸ்ட்டு டோனராக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 1 ஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 7 விதமான டோனர் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கடையில் டோனரை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஆல்கோகால் பேஸ்டு டோனராக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டோனரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். இந்த ரோஸ் வாட்டர்லேயே அது இருக்குது. அண்ட் ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணோம், எக்ஸசிவாக இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணோம். எப்போவுமே ஸ்கின் கேர் ரொட்டீனில் டோனரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நீங்கள் யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட் வரைக்கும் உங்களால் டோனரை ஸ்டோர் பண்ண முடியும். டோனரை மார்னிங் அண்ட் நைட் 1 நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோனர் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் உங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணணும். காட்டன் யூஸ் பண்ணும்போது பாதி ப்ராடக்ட் காட்டன்லேயே போயிடும், அதனால் காட்டனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் எசன்ஸ். நம்ம ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண போகிறோம். எசன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண முடியும். 1/2 ஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கிறேன். எல்லா ஸ்கின் டைப்பும் இது யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஃபியூ ட்ராப்ஸ் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு லேயர் மாதிரி, ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷன் அண்ட் டேமேஜ் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் கொடுக்கும். நல்ல ஒரு ப்ளம்ப் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எசன்ஸை யூஸ் பண்ணலாம். எசன்ஸை 1 மந்த் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் வேணும்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 drops சீரமாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. எசன்ஸை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி நான் 3 விதமான எசன்ஸ் எப்படி வீட்டில் ரெடி பண்ணணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்டெப் 6 சீரம். சீரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 tablespoons ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துருக்கேன். வீட்டிலே பண்ணது 1/2 spoon கிளிசரின் சேர்த்துக்கிறேன். 1 spoon ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 spoon ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சீரமை ஸ்கின் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணோம். சீரம் பார்த்திங்கன்னா எசன்ஸோட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். சீரமை நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். சீரமை ஒரு 2-3 drops உங்கள் கையில் எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆரஞ்ச் ஜூஸ் இல்லாமல் சீரம் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபேஸ் சீரம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்டெப் 7 பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க். இந்த ஸ்டெப்புக்கு நான் கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். சீரம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கம்ப்ரெஸ்டு ஷீட் மாஸ்க் கூட அது யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எசன்ஸில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ஜெல் பேஸ்டில் இருக்குது. தண்ணி சேர்க்கும் போது அது கொஞ்சம் பெருசாகும். ஷீட் மாஸ்க்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரீமாக ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கும். ஷீட் மாஸ்க்கை வாரத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஷீட் மாஸ்க்கை உங்கள் ஃபுல் ஃபேஸில் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 15-20 minutes வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடுங்க. ஷீட் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் அந்த எசன்ஸ் உங்கள் ஃபேஸில் இருக்கணும், அதை வாஷ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க எசன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பாட் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நாள் நீங்கள் வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது. அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். வெட் டிஷ்யூஸில் நீங்கள் ஷீட் மாஸ்க் ரெடி பண்ணலாம். அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வித் 5 different சீரம்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஷீட் மாஸ்க்கை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் 8th step பார்த்திங்கன்னா ஐ க்ரீம். அதை தான் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 spoon ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 1 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். 1/2 spoon பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ஏஜ் ஆகும்போது ஏஜ் ஆகுதுன்ற சைன் நம்ம ஃபேஸில் ஃபர்ஸ்ட் தெரிகிற இடம் பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள், அண்டர் ஐ கிட்ட தான் நம்மளுக்கு தெரியும். அண்டர் ஐ க்ரீம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அண்டர் ஐ கிட்ட ஹைட்ரேஷன் கொடுக்கும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இல்லைனா கூட வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். 1/2 spoon க்ரீன் டீ பவுடர் தேவைப்படும். அண்டர் ஐக்கு வேற என்னெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஜூஸ் சேர்த்துக்கலாம், காஃபி பவுடர் ஆர் பொட்டேட்டோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமில் 1/2 spoon க்ரீன் டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் 1 மந்த் வரைக்கும் இந்த க்ரீமை ஸ்டோர் பண்ண முடியும். மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஐ க்ரீமை யூஸ் பண்ணலாம். அண்டர் ஐ க்ரீமை ஒரு வேர்க்கடலை சைஸ் இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் டார்க் சர்க்கிள் ஏரியா கிட்டேயும் அண்ட் கண்ணுக்கு மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 or 2 minutes நல்லா மசாஜ் கொடுங்க. அப்படியே விட்டுருங்க. மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணலாம். இதில் க்ரீன் டீ இருக்கிறதுனால கண்ணுக்கு கீழே இருக்க பஃபினஸையும் டார்க்னஸையும் ரெடியூஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்டர் பண்ணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அண்டர் ஐ க்ரீம் அண்ட் அண்டர் ஐ பேக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கின்னுக்கு. 1 நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரியான ரைட்டான மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் லைட் அண்ட் லோஷன் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரியான மாய்ஸ்சரைசர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 tablespoon சியா சீட் சேர்த்துக்கிறேன்.
ஒரு டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஃப்ளாக் சீட்ஸ் இல்லை, நான் கொஞ்சம் அரைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ரெகுலராக ஸ்மூத்திஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் கிரைண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பவுடர் ஃபார்முக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ளாக் சீட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நம்ம ஃபேஸில் உள்ள ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணி க்ளோயிங்காகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம ஸ்கின்னில் உள்ள சாகினஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். சியா சீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம் பெனிஃபிட்ஸ் தான், அதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி அண்ட் ஸ்காரை ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஒரு ரேடியன்ட் லுக் கிடைக்கும், ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் எங்காகவும் வச்சுருக்கோம். ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பேனில் நம்ம ஊற வச்சுருந்த ஃப்ளாக் சீட் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ஹீட் பண்ண சியா சீட்ஸை ஒரு கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். இதை மாய்ஸ்சரைசர்னு சொல்கிறத விட ஒரு கொலாஜன் பூஸ்டர் நான் சொல்லுவேன், ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலாஜன்னா நம்ம ஸ்கின்னை எங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சிருக்க தேவைப்படுற ஒரு ப்ரோட்டீன். ரெகுலராக இந்த ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்கார் இருந்தால் அது ஃபேட் ஆகும், ஸ்கின்னை நல்லா லிஃப்ட் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணி யங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். மாய்ஸ்சரைசரை 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். உங்கள் கையில் ஒரு வேர்க்கடலை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அவங்க கடைசியாக ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஈவன் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்கிரீன் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்கிரீன் சன் எக்ஸ்போஷர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஓவரால் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது உங்கள் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வரும் நீங்கள் சன்ஸ்கிரீன் ரெகுலராக அப்ளை பண்ணலைனா. சன்ஸ்கிரீன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலைன்னா ஸ்கின் கேன்சர் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரியான ரைட்டான சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்கிரீனை உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா உங்கள் ஹேண்ட்ஸில் கூட நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க, ஆர் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3 விதமான சன்ஸ்கிரீன் எப்படி வீட்டில் செய்யணும் ப்ளஸ் சன்ஸ்கிரீன் மிஸ்ட்டும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொரியன் ஸ்கின் கேரோட 10 ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இதில் லிப் பாம் பற்றி தனியாக எதுவுமே வரல. ஸோ நீங்கள் இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிச்சதுக்கப்புறம் லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி லிப் மாஸ்க் அண்ட் லிப் ஸ்க்ரப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கொரியன் ஸ்கின் கேர் பற்றி காமனாக வர டவுட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கொரியன் ஸ்கின் கேர் நான் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ நாள் எனக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பொறுத்து, எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்காது. ரிசல்ட்டை சஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். கொரியன் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண ஃபியூ டேஸ் டு 1 வீக்லேயே உங்களோட ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸ்கின் டெக்ஸ்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்கின்ல நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் மறைகிறதுக்கு சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பொறுத்து அண்ட் உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து, உங்களோட டயட்டையும் பொறுத்து தான் நீங்கள் என்ன இன்டேக் பண்ணிக்கிறீங்கன்றதும் முக்கியம். எவ்ரிடே 10 ஸ்டெப்ஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு என்றைக்காவது டயர்டாக இருக்குது ஒரு எனி சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 ஸ்டெப்போடு நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆல்ரெடி ஷீட் மாஸ்க்கும் ஸ்க்ரப்பும் நம்ம வாரத்தில் 2 வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். கொரியன் ஸ்கின் கேர் ரொம்ப இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா எங்கே வச்சுக்கிறதுக்கும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு உடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் கேர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.